மனிதர்கள் ஏன் என்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுனால தான் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். நம்ம யூனிவர்ஸையும் சரௌண்டிங்ஸையும் புரிஞ்சிக்கிறதன் மூலமாகவே இந்த உலகத்தில் நடக்க இல்லாததை கூட நடத்தி காட்டலாம்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. அறிவியல் அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னா அது சயின்டிஸ்ட் பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்ஸால் மட்டும்தான். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தான் நம்ம லைஃப்பை மேம்படுத்த உதவுது. இந்த வீடியோவில் நம்ம உலகத்தின் மிகப்பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு போரிங் டைம்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல புதுமையான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்திலேயே பல பேர் மற்றும் பல கண்ட்ரி சேர்ந்து பண்ணுற ஒரே சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்னா அது இந்த எல்எச்சி தான். இந்த எல்எச்சியோட முழு விளக்கம் லார்ஜஸ்ட் ஹேட்ரான் கொலைடர். இது ஒரு பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர், அதாவது இருக்கிறதுலே சின்ன பொருட்களோட வேகத்தை அதிகப்படுத்தி அதை மோத வைக்கிறதுக்கு ஒரு கருவின்னு சொல்லலாம். இந்த எல்எச்சி தான் உலகத்தின் மிகப்பெரிய மிஷினாகவும் இருந்துக்கிட்டு வருது. இந்த வீடியோவில் நம்ம இந்த எல்எச்சி பற்றியும் அது எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு ஒரு சிறிய பகுதியாக பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனதுன்னு, அந்த அணுக்கள் துகள்களால் ஆனதும்னு தெரியும். அதனால இந்த துகள்களை புரிஞ்சுக்கிறதன் மூலமாகவே யூனிவர்ஸையும் புரிஞ்சிக்கலாம்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. சயின்ஸை பொறுத்தவரை பல துகள்கள் இருக்கலாம்னு தியரிஸ் பல முன் வச்சிருக்கு. அதை பற்றி ஆராயறதன் மூலமாகவே சயின்ஸில் இருக்கிற பல பதிலளிக்க முடியாத கேள்விகளுக்கு கூட பதிலளிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நடத்துகிறதன் மூலமாகவே அணு என்னென்ன பார்ட்டிகல்ஸால் ஆனதுன்னும், பிக்பேங் அதாவது பெருவெடிப்பு நடந்தபோது பில்லியன்ஸ் ஆஃப் செகண்டில் என்ன நடந்திருக்க கூடும்னும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் சயின்ஸோட ஒரு பகுதி என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமே 200க்கும் மேற்பட்ட துகள்களானதான் ஆனதுன்னு சொல்லுது. அதனால் துகள்களை பற்றி ஆராயறதன் மூலமாகவே ஒரு அணு எதால் உருவாச்சுன்னு முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். இந்த எல்எச்சியை பில்ட் பண்ணலாம்னு 1994 சன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதாக சொல்கிறாங்க. 10,000க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் பல யூனிவர்சிட்டிஸ் மற்றும் பல கண்ட்ரிஸோட உதவியால் இந்த எல்எச்சியோட கன்ஸ்ட்ரக்ஷன் 2008 முடிவடைஞ்சிது. ரேடியேஷனோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அண்டர்க்ரவுண்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சுவிட்சர்லாந்து ஃப்ரான்ஸ் பார்டர் அண்டர்க்ரவுண்டில் கிட்டத்தட்ட 175 meters டீப்பில் 27 kilometers டன்னலில் இந்த எல்எச்சி அமைஞ்சிருக்கு. இந்த எல்எச்சி வந்து ஒரு பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர், அதாவது சின்ன பொருட்களோட வேகத்தை அதிகப்படுத்தி மோத வைக்கிறது தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆட்டம்ஸோட நடுவில் நியூக்ளியஸும் அதை சுற்றி எலக்ட்ரான் சுத்தமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பார்ட்டிகல் ஆக்சிலேட்டரில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக் ஃபீல்டை பயன்படுத்தி 99.9% லைட் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறாங்க. லைட் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறது மூலமாக ப்ரோட்டான்ஸோட ஸ்பீடை அதிகப்படுத்தி அதை டனலோட ரெண்டு சைட்லேயும் பீம் மாதிரி பாஸ் பண்ணுறாங்க. பவர்ஃபுல் மேக்னட்ஸ் வழியாக பீம் ஆஃப் ப்ரோட்டான்ஸை அந்த 27 kilometer டனலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி செய்கிறாங்க. இப்படி ஆப்போசிட் சைடில் அந்த பீம் சுற்றிக்கிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக கொலைட் ஆகும்ல. அப்படி கொலைட் ஆகும்போது தான் சில டிடெக்டர்ஸ் வச்சு இந்த ப்ரோட்டான்ஸே என்னென்ன பார்ட்டிகல்ஸால் ஆனதுன்னும் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்காத பார்ட்டிகல்ஸையும் அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்படி கொலிஷன் நடக்கும்போது இந்த 27 kilometer டனல் முழுக்க அல்ட்ராய் வேக்யூம்லேயே இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலிஷன் நடக்கும்போது இந்த மேக்னட்ஸோட டெம்பரேச்சர் அவுட்டர் ஸ்பேஸை விட ரொம்ப கம்மியாக இருக்குமாம். இப்படி ப்ரோட்டான்ஸை கொலெக்ட் பண்ணுறது மூலமாக வர டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 trillion டிகிரி செல்சியஸ். ஆனால் இந்த டெம்பரேச்சர் ஒரு சின்ன செகண்டுக்கு மட்டும்தான் நிலைக்குமாம். இந்த எல்எச்சியோட ஃபங்க்ஷனாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு சில டைமில் இந்த எல்எச்சியை ஷட்டன் பண்ணிக்கிட்டும் வராங்க. அப்படி ஷட்டன் பண்ணுறது மூலமாக இது அடுத்த தடவை வேலை செய்யும்போது இது முன்னாடி தாங்கின எனர்ஜி விட பல மடங்கு இதெல்லாம் தாங்க முடியுமா? சயின்ஸில் இருக்க பல தேரியஸை ப்ரூவ் பண்ணுறது தான் இதோட முதன்மையான இலக்காக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தேரி தான் 2012 இந்த எல்எச்சி ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த தேரியை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே நிறை இருக்குது, சிலதை தவிர. ஆனால் அது எப்படி ஒரு பொருட்களுக்கு அந்த நிறை கிடைச்சிருக்கும்? ஒரு ஆட்டம் எலக்ட்ரான் ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனதுன்னு நமக்கு தெரியும்.
அந்த புரோட்டானே எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்னு அழைக்கிற குவாக்ஸால் தான் ஆனதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாக்ஸ்க்கு எப்படி நிறை கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பொருட்களுக்குமே எப்படி நிறை கிடைக்குதுன்னு தெரிஞ்சிடும். இந்த கேள்விக்கு சயின்டிஸ்டால் பதிலளிக்க முடியாமல் இருந்துச்சு. 1964 பீட்டர் ரிக்ஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் அவங்க குழுவினரும் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்கு நிறை வந்ததுன்னு ஒரு தீரியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த தீரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். குவாண்டம் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா துகள்களுமே ஒரு ஃபீல்டோட இன்ட்ராக்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஃபீல்டுனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது வெற்றிடத்தில் துகள்கள் எப்படி பரவி இருக்குதோ அதான் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த தேரி என்ன சொல்லிச்சுன்னா இந்த யூனிவர்ஸ் முழுக்க ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு இருக்கும்னும் அந்த ஃபீல்டோட ஒரு அபூர்வமான பார்ட்டிகல் இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் எல்லா பொருட்களுக்கும் நிறை கிடைக்குதுன்னு அந்த ஃபீல்டு தான் எக்ஸ் ஃபீல்டுனும் அந்த பார்ட்டிகல் தான் எக்ஸ் பார்ட்டிகல்னு முன் வச்சிச்சு. இந்த எல்எச்சி இந்த தேரியை கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். July 4, 2012 சென் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, நாங்கள் அந்த எக்ஸ் பார்ட்டிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கவரிக்காக 2013 பீட்டர் ரிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிது. இந்த எல்எச்சியோட உதவியால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே எப்படி நிறை கிடைச்சிதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்தது. இப்போது இந்த எல்எச்சி ஃபங்க்ஷனில் இல்லை, 2021 இதை திரும்பி ஃபங்க்ஷன் ஆகும்போது இன்னும் பல அன்சால்வ்டு க்வெஸ்சன்ஸ்க்கு பதில் கிடைக்கும் நம்ம